தற்போது பார்க்கலாம். வேலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேலூரில் பள்ளி கல்லூரிகள் நாளை வழக்கம் போல் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மழை குறைவு காரணமாக வேலூரில் நாளை பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். செல்வம், விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது வேலூர் மாவட்ட ஆட்சியர் இன்று தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாளை வேலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும், அலுவலகங்களும் வழக்கம் போல் இயங்கும் என தற்போது வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் அறிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மழையின் அளவு குறைவாக உள்ளதால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது நேற்றும் இதே போல மழையின் அளவு குறைவாக வந்து இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்கும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று தற்போது நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என வேலூர் மாவட்ட குமாரல் பாண்டியன் அறிவித்துள்ளார். நன்றி செல்வா, விரிவான விவரங்களுக்கு. வேலூரில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு வழக்கம் போல் இயங்கும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெரும்பாக்கத்தில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக செய்தியாளர் வினோத் கண்ணன் தகவல்களை வழங்கி வந்தார். வினோத் கண்ணன், நீங்கள் தொடரலாம். நந்த ஓஎம்ஆர் சாலையிலிருந்து நூக்கம்பாளையம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்புக்கும் பெரும்பாக்கம் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதிக்கும் செல்லக்கூடிய வழி இந்த வழிதான். இந்த சாலையில் சாலையின் இருபுறமும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அந்த சாலையில் செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் கூட செல்ல முடியவில்லை. இருசக்கர வாகனங்கள் பழுதடைந்து தள்ளி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் நிலை வருகின்றன. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களில் இருசக்கர வாகனங்கள் முழுங்கும் அளவிற்கு அதிகமான ஒரு மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த சாலையிலே மழைநீர் இந்த அளவுக்கு தேங்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இரவில் உறங்கக்கூட முடியாத ஒரு நிலை இங்கே ஏற்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த வீட்டில் உபயோகிக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் மழைநீரில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த பெரும்பாக்கம் 8 குடியிருப்பு பகுதியில் சுமார் 10,000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதி மக்கள் வீட்டிலிருந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் இந்த தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை கடந்தன வர வேண்டும். இந்த பெரும்பாக்கம் பகுதியில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் அந்த ஊர்ந்து செல்வதாகவும் அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் எப்பொழுது இந்த மழைநீர் வடியும், எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்புவார் என்ற ஒரு ஏக்கத்துடன் பகுதி மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முதல் இந்த சென்னை கோழையில் உள்ள செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இன்று தற்போது வரை இந்த மின்சாரமானது இன்னும் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் பல்வேறு இடங்களில் மின்சார வயர்கள் அறுந்து விழுந்துள்ளன. காற்று பலமாக வீசிக் கொண்டிருக்கின்றன. கனமழை பெய்து வருகின்றன. ஆகையால் இந்த பகுதியில் மின்சாரம் வழங்கவில்லை. மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது வரை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றன. தொடர்ந்து இந்த சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை மாட்டிக்கொண்டிருக்கும் மக்களை மீட்பதற்காக அரசு சார்பில் ஏதேனும் ரப்பர் படகு அல்லது போட் ஏதேனும் இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நந்தா, நன்றி. வினோத்கண்ணன், விரிவான விவரங்களுக்கு.